சென்னையில் இன்று இரவு 7 மணி முதல் திடீரென பெய்த கனமழை கடந்த 2 மணி நேரமாக நீடித்தது. சென்னையில் தற்போது கனமழை ஓய்ந்திருக்கிறது. சென்னையில் கடந்த 2 மணி நேரத்திற்கும் மேலாக கொட்டி தீர்த்த கனமழை ஓய்ந்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னையில் கடந்த 1 மணி நேரத்தில் பல்வேறு இடங்களிலும் 10 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை பதிவாகியிருந்தது. தற்பொழுது 2 மணி நேரத்திற்கும் மேலாக கொட்டி தீர்த்த கனமழை ஓய்ந்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னையில் கடந்த 2 மணி நேரத்திற்கும் மேலாக கொட்டி தீர்த்த கனமழை ஓய்ந்துள்ளது. சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் 10 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை பதிவானது. சென்னையின் மத்திய பகுதியில்தான் அதிக கனமழை பதிவாகி இருப்பதாகவும் நமக்கு தகவல்கள் தெரிவித்தன. சென்னையில் கடந்த 2 மணி நேரத்திற்கும் மேலாக கொட்டி தீர்த்த கனமழை தற்பொழுது ஓய்ந்துள்ளது. மழை நின்றவுடனேயே தேங்கியிருந்த மழைநீர் உடனுக்குடன் வழிந்த நிலையில் தற்பொழுது மழையும் ஓய்ந்திருக்கும் காரணத்தினால் தற்பொழுது இயல்பு நிலைக்கு சென்னை திரும்பியிருக்கிறது. சென்னையில் மழைநீர் தேங்கிய ராயப்பேட்டை, மந்தைவெளி போன்ற பகுதிகளிலும் உடனுக்குடன் மழைநீர் வடிந்து மேலும் அகற்றப்பட்டும் தற்பொழுது ஒரு இயல்பு நிலையை சென்னை தற்பொழுது சுவாசித்து வருகிறது. இரவில் விட்டுவிட்டு மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. இன்று இரவு 7 மணி முதல் திடீர் என்று சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பெய்த கனமழை சற்று ஓய்ந்திருக்கிறது. சென்னையில் கடந்த 1 மணி நேரத்தில் பல்வேறு இடங்களில் 10 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை பதிவாகி இருந்த நிலையில் தற்போது மழை முழுமையாக ஓய்ந்திருக்கிறது. நாளை காலை 8:30 மணி வரை சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கூறியிருந்த நிலையில் மழை சற்று தற்போது ஓய்ந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சாலைகளில் மழைநீர் தேங்கியிருந்தாலும் கூட அதனை அகற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டிருந்தார்கள். சுரங்கப்பாதைகளில் தேங்கியிருக்கக்கூடிய மழைநீர் ராட்சத மோட்டார்கள் மூலமாக உடனுக்குடன் அகற்றப்பட்டு வந்தன. தொடர்ந்து களப்பணிகளை மேற்கொண்ட மாநகராட்சி ஊழியர்களால் தற்போது சென்னை இயல்பு நிலைக்கு திரும்பியிருக்கிறது. ஆங்காங்கே மழைநீர் தேங்கியிருந்தால் கூட அவை முழுமையாக அகற்றப்பட்டிருக்கிறது. மேலும் வாகன நெரிசல் ஏற்பட்டிருந்தால் கூட அது முழுமையாக சீர் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு சில பகுதிகளில் வாகன நெரிசல் இருந்தால் கூட அவை தொடர்ந்து கட்டுப்படுத்தப்பட்டு வருகிறது. சென்னையில் கடந்த 2 மணி நேரத்திற்கு மேலாக கொட்டி தீர்த்த கனமழை சற்று ஓய்ந்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் கடந்த 1 மணி நேரத்தில் பல்வேறு இடங்களில் 10 சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்ததும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக சென்னையினுடைய மத்திய பகுதிகளில் கனமழை கொட்டிய நிலையில் அங்கே தாழ்வான பகுதிகளில் தேங்கியிருந்த மழைநீரை அகற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தனர். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் முழுமையாக சாலைகளில் தேங்கியிருந்த மழைநீர் உடனடியாக அகற்றப்பட்ட காரணத்தினால் இயல்பு நிலை தற்போது திரும்பியிருக்கிறது. மேலும் பல்வேறு பகுதிகளில் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலும் சீர் செய்யப்பட்டிருக்கிறது. இரவில் விட்டுவிட்டு மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கூறியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இரவு 7 மணி முதலாக திடீர் என்று சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பல்வேறு இடங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. இந்நிலையில் தற்போது மழை சற்று ஓய்ந்திருக்கிறது. நாளை காலை 8:30 மணி வரை மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் கூறியிருந்த நிலையில் சற்று மழை ஓய்ந்திருக்கிறது. விட்டுவிட்டு மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியிருக்கிறது. மேலும் தமிழ்நாடு முழுவதுமாக நள்ளிரவு 1 மணி வரை நல்ல மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியிருக்கிறது. தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களான செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டத்திற்கு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து மாணவர்களின் நலன் கருதி அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இந்நிலையில் நாளை காலை 8:30 மணி வரை மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் கூறியிருந்த நிலையில் சற்று மழை ஓய்ந்திருக்கிறது. மேலும் விட்டுவிட்டு நள்ளிரவு 1 மணி வரை மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இன்று சென்னையில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன், தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்று தெரிவித்திருந்தார். பிறகு வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் புயலாக வலுப்பெறக்கூடும் என்றும் கூறியிருந்தார். இந்நிலையில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 5 நாட்கள் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் கூறியிருந்தது. இந்நிலையில் டிசம்பர் 2-3 ஆகிய தேதிகளில் நல்ல மழை பெய்யக்கூடும் என்று கூறியிருந்த நிலையில் ஆழ்கடலுக்கு சென்ற மீனவர்கள் இன்றே கரை திரும்ப சென்னை வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இன்று இரவு 7 மணி முதல் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நல்ல மழை பெய்தது. இந்நிலையில் தற்போது சற்று மழை ஓய்ந்திருக்கிறது.
தாழ்வான பகுதிகளில் சாலைகளில் சுரங்கப்பாதைகளில் தேங்கியிருந்த மழைநீர் உடனடியாக அகற்றப்பட்டு வருகிறது. சில இடங்களில் தொடர்ந்து பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சாலைகளில் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலும் சீர் செய்யப்பட்டு தற்போது வாகனங்கள் இயங்கி வருகின்றன. மின்சார ரயில் சேவை தொடரும் என்றும் தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது. தண்டவாளங்களில் தேங்கியிருந்த மழைநீர் அகற்றப்பட்டு தற்போது மின்சார ரயில் சேவை தொடங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கனமழை காரணமாக ஆவடி அம்பத்தூர் இடையே தண்டவாளத்தில் மழைநீர் தேங்கியிருப்பதால் ரயில்கள் தாமதமாக இயக்கப்பட்டிருக்கின்றன. இருப்பினும் கூட எந்த ரயில் சேவையும் ரத்து செய்யப்படாது என்று தெற்கு ரயில்வே அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இன்று இரவு 7 மணி முதல் திடீரென கொட்டி தீர்த்த கனமழை சற்று ஓய்ந்திருக்கிறது. சென்னையின் பல்வேறு இடங்களிலும் 10 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பொழிவானது பதிவாகியது. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் ஆகிய 4 மாவட்டங்களுக்கு நாளை காலை 8:30 வரை மிக கனமழை பெய்யக்கூடும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 4 மாவட்டங்களுக்கும் ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கிறது. இந்நிலையில் தமிழகத்தின் 21 மாவட்டங்களில் நள்ளிரவு 1 மணி வரை மழை நீடிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக கனமழை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கும் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், விழுப்புரம் ஆகிய 5 மாவட்டங்களுக்கு தேசிய பேரிடர் மீட்புப் படை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. தலா 25 பேர் கொண்ட 9 குழுக்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. எந்த ஒரு கனமழையான சூழலையும் எதிர்கொள்ளும் ஒரு ஏற்பாடுகள் தற்பொழுது தயார் நிலையில் இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. சென்னையின் பல்வேறு இடங்களில் இன்று இரவு 7 மணி தொடங்கி 10 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை கொட்டி தீர்த்திருக்கிறது. கொளத்தூர், அம்புத்தூர் உள்ளிட்ட 5 இடங்களில் மிக கனமழை பதிவாகியிருந்தது. இதனால் புறநகர் ரயில் சேவையில் சிறிய தாமதம் இருந்ததே தவிர எந்த ஒரு ரயில் சேவையும் ரத்து செய்யப்படவில்லை என்று தெற்கு ரயில்வேயும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டது. சென்னையின் 14 சுரங்கப்பாதைகளில் போக்குவரத்து வழக்கம் போல இயங்கி வருகிறது. அங்கு தேங்கிய மழைநீரும் ராட்சத மோட்டார்கள் மூலம் உடனுக்குடன் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்த பணிகளில் இரவிலும் மாநகராட்சி ஊழியர்கள் பணியாற்றி வருகிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.